ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாய் பிள்ளைகள் எல்லாருக்கும் இனிய இரவு வணக்கம். அன்பு குழந்தையே, நீயும் உன் மனநிலையும் சுகமாக இல்லைன்னு எனக்கு தெரியும். உன் மனசில் ஆயிரக்கணக்கான கேள்விகளும் எல்லையற்ற குழப்பத்தோடையும் நீ தவிக்கிறத பார்த்துட்டு தான் இப்பொழுது உன்னை தேடி ஓடி வந்தேன் செல்லமே. இந்த நொடி உனக்கு என் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்க தான் போகுது. நீ மனசில் இருக்கிற வேதனைகளையெல்லாம் மறந்து என்னை நோக்கி ஓடிவா செல்லமே. அதுவும் இதுவும் எல்லா பிரச்சனைகளுமே உன்னை நிச்சயமாக கடந்து போக தான் போகுது. அதனால் முடிஞ்சு போனதையும் நடந்து போனதையும் எதை பற்றியும் யோசிக்காமல் எல்லாத்தையும் கனவு நினச்சி கடந்து வா. நடக்க போகிற விஷயங்கள் மட்டும்தான் உண்மையாக உன் வாழ்க்கைன்னு நினச்சிக்கோ. மனித பிறவிக்கே மிகப்பெரிய நோய் என்ன தெரியுமா? மனசில் வர்ற கவலை தான். உன்னுடைய பிரச்சனைகளை நீ பெரிதாக நினச்சி வருத்தப்படாமல், மனசில் எந்த கவலையையும் தூக்கி சுமக்காமல் மனசை கொஞ்சம் சுலபமாக விட்டுதான் வையே. மனக்குழப்பம் இருக்கும்போது மௌனமாக இரு தங்கமே. மன கஷ்டம் வந்தால் கொஞ்சம் தைரியமாக இருக்கப்பாரு. வாழ்க்கை எப்படி வேண்டுமானாலும் மாறுங்கிறத நீ ஒருபோதும் மறக்காத. அந்த வாழ்க்கையை உனக்கு சாதகமாக நீ நினச்சதெல்லாம் நடக்கிறபடி நான் மாற்றி அமைக்கிறேன். உன்னுடைய எண்ணங்கள் சிறப்பாக இருந்தால் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் தங்கமே. அதற்கு உனக்கு துணையாக அப்பா நிச்சயமாக இருப்பேன். என்னுடைய வார்த்தைகள் இப்பொழுது உன் செவிகளில் சேர்ந்துக்கிட்டு இருக்குன்னா, இந்த நொடி முதலே உன் பிரச்சனைகளையெல்லாம் நான் தீர்க்க துவங்கிட்டேன் தான் அர்த்தம். உனக்கு தடையாக இருக்கிறதையும் தடங்களாக இருக்கிறதையும் உன்னை கஷ்டப்படுத்துகிற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு நீ எதிர்பார்த்த விஷயத்தை நல்லபடியாக உன்னிடமே கொண்டு வந்து சேர்ப்பேன் செல்லமே. வருகிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறவங்க வாழ்க்கையில் நிச்சயமாக ஜெயிப்பாங்க. ஆனால் அந்த வாய்ப்புகளை சுயமாக உருவாக்கிக்கிறவங்க வாழ்க்கையவே ஜெயிச்சு காட்டுவாங்க. என் பிள்ளையான நீ அப்படி தான் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்குறேன். என் பிரியமான பிள்ளையான உன் மனசில் நீ என்ன யோசிக்கிறேன்னு நான் சொல்லவா? அப்பா, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம்? யார் யாருக்கோ எவ்வளவோ அற்புதங்கள் செய்கிற நீங்கள் என் வாழ்க்கையில் மட்டும் ஏன் எந்த முன்னேற்றமும் இல்லாமல் இப்படி மன நிம்மதி கொடுக்காமல் கஷ்டப்படுத்துறீங்கன்னு தானே யோசிக்கிறேன். எவ்வளவோ பிரச்சனைகளால் எவ்வளவோ வலியையும் வேதனையும் சுமந்துக்கிட்டு கடன் தொல்லையில் வேற கஷ்டப்படுறனே. பணப்பிரச்சனையும் மனப்பிரச்சனையும் வந்து என்னை பாடா படுத்ததேன்னு தானே நீ யோசிக்கிற? என்ன நடந்தாலும் அதை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் மனசை நீ அமைதியாக வச்சுக்கோ செல்லமே. உன் மன அமைதி தான் உனக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ நிம்மதியாக இருந்தாதான் நான் மன நிம்மதியோட உனக்கான வேலைகளை சிறப்பாக செய்ய முடியும். நாளை விடியல்ல நீ எதிர்பார்த்ததை நிச்சயமாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க தான் போகிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.